விருதுநகர் அடுத்த நடுவப்பட்டியைச் சேர்ந்த அந்த சிறுமி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சில தினங்களாக யாரிடமும் சரியாக பேசாமல் சோர்வாக காணப்பட்ட சிறுமியை அழைத்து அவரது தாய் விசாரித்த போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த குருசாமி என்பவன் பல மாதங்களாக அவரை மிரட்டி பாலியல் தொல்லை அளித்து வந்தது தெரிய வந்தது. எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கும் 35 வயதான குருசாமிக்கு திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. உறவினராக இல்லாவிட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரன் என்பதால் அவனை மாமா என்றும் அவனது மனைவியை அக்கா என்றும் அழைத்து வந்துள்ளார் சிறுமி. இதனை சாதகமாக்கிக் கொண்ட குருசாமி சிறுமி தனியாக இருக்கும் நேரங்களில் அவரிடம் அத்துமீறி உள்ளார். உன் அக்காவை எனக்கு பிடிக்கவில்லை, உன்னைத்தான் பிடித்திருக்கிறது. அதனால் விரைவில் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றெல்லாம் கூறி சிறுமியிடம் அவன் அத்துமீறி வந்தது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் அவனிடம் இருந்து விலக நினைத்த சிறுமியிடம் விஷயத்தை வெளியில் சொன்னால் உன் பெயரை எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் பிறகு உன்னையும் உன் அப்பா அம்மாவையும் போலீசார் கைது செய்து விடுவார்கள் என்றும் மிரட்டி வந்திருக்கிறான் குருசாமி. இதனால் பயந்து போன சிறுமி வெளியில் யாரிடமும் தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சொல்லாமல் பல மாதங்களை நரக வேதனையுடன் கழித்து வந்திருக்கிறார். தற்போது குருசாமியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெண் குழந்தைகளுக்கு அரசியல் சட்டம் அளித்திருக்கும் உரிமைகள் குறித்தும் காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் பள்ளிகளில் கற்பிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அதே நேரம் பெற்றோரும் அவ்வப்போது பெண் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசினால்தான் தங்களுக்குள்ள குறைகள் குறித்து அவர்கள் தைரியமாக வெளியில் சொல்ல முன்வருவார்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிவண்ணன்.